ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபதியா ஜங்ஷன் நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்டெக்ரேஷன் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸு கிட்டத்தட்ட இந்தியா கூட ஐநூறுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை இணைச்சாங்க சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் அப்படி மட்டும் நம்ம வந்து இணைக்காமல் இருந்திருந்தோம் அப்படின்னா இந்தியாவோட பொலிட்டிக்கல் மேப் வந்து இப்படி தான் இருந்திருக்கும் ஒயிட் கலர்ல இருக்கிற டெரிட்டரிஸ் எல்லாமே வந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே இருந்துச்சு அந்த மெரூன் கலர் ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸு ஸோ அது எல்லாமே வந்து நம்ம கூட இணைச்சிக்கிட்டோம் அப்படி இணைக்காமல் இருந்திருந்தோம் அப்படின்னா வந்து இந்தியாவோட பொலிட்டிக்கல் மேப் வந்து இப்படி தான் இருந்திருக்கும் ஸோ இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி வந்து ரொம்ப வந்து குறுகலான ஒரு ஸ்பேஸாக தான் இருந்திருக்கும் ஸோ இப்படி இணைச்சதுக்கு வந்து முக்கியமான காரணம் யார் இருக்காருன்னு பார்த்தோன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் அவரோட பெரும் முயற்சியால் தான் வந்து இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியை வந்து இப்போ இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் மேப்பில் இந்த ஷேப்க்கு வந்திருக்கு ஸோ இது மாதிரி ஒரு ஒருங்கிணைப்பு எப்படி நடந்தது அதுக்கு பேக்ரவுண்டில் என்னென்ன இன்சிடென்ட்ஸ் எல்லாம் இருந்தது அப்படிங்கிறது ஒரு ஸ்டோரி மாதிரி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மூணு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் மவுண்ட் பேட்டன் பிளான் அப்படின்னு வந்து மவுண்ட் பேட்டன் வந்து கொண்டு வர்றாரு அதாவது இந்தியா பாகிஸ்தான் வந்து ரெண்டு நாடாக உருவாக்கணும் அதுக்காக கொண்டு வரதா வந்து மவுண்ட் பேட்டன் பிளான் இந்தியா வந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே இருந்ததுனால நமக்கு ஏதாவது ஒரு ஆக்ட் வரணும் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தினால அவங்க வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஸோ மவுண்ட் பேட்டன் பிளானையும் வந்து பிரிட்டிஷ் பாராளுமன்றம் பாஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் எயிட்டீன் ஜூலை நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் தான் வந்து அது நமக்கு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டாக வரும் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டை பொறுத்தவரை இதில் மூணு கான்செப்ட் ரொம்ப முக்கியமானது இந்தியா அண்ட் பாகிஸ்தானை ரெண்டு நாடை வந்து உருவாக்கணும் அது ரெண்டு நாட்டுக்குமே வந்து பவுண்ட்ரி க்ரியேட் பண்ணும் அதுக்கு பேர் தான் வந்து ரேட்லிஃப் பவுண்டரி அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தோம்னா லேப்ஸ் ஆஃப் பாராமவுண்டசி லேப்ஸ் ஆஃப் பேராமௌண்டசி அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா சமஸ்தானத்தை ஆள் ஆள மன்னர்கள் எல்லாமே வந்து அவங்களோட அதிகாரம் பவர்ஸ் எல்லாமே வந்து பிரிட்டிஷ் க்ரௌண்ட்டை வந்து சரண்டர் பண்ணியிருப்பாங்க அந்த பவர்ஸை வந்து திரும்ப வந்து பிரிட்டன் வந்து அதே ஆட்சியாளர்கிட்ட கொடுத்துருவாங்க அதுக்கு பேர் தான் வந்து லேப்ஸ் ஆஃப் பேராமௌண்டசி ஸோ அவங்களோட டிசிஷன்ஸ் வந்து அவங்க இண்டிபெண்ட்டாக எடுக்கலாம் ஒன்றா இந்தியா கூட ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை பாகிஸ்தான் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை வந்து அவங்க இண்டிபெண்ட்டாகவே இருக்கணும்னு நினச்சாங்கனால வந்து இண்டிபெண்ட்டாக இருந்து லேப்ஸ் ஆஃப் பேராமௌண்டசி இந்த கான்செப்டை கேட்டோடனே வந்து காந்தி வந்து ரொம்ப சாக்காகிறாரு ஸோ உடனே வந்து அவர் மவுண்ட் பேட்டன் பிரபு போய் சந்திக்கிறாரு நீங்கள் லேப்ஸ் ஆஃப் பேரா அப்படின்னு சொல்லிட்டீங்க எல்லா பவரையும் வந்து நீங்கள் திரும்ப வந்து சரண்டர் பண்ணிட்டீங்க அப்போ வந்து இந்தியா கூட யார் சேருவா இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி வந்து எப்படி உருவாகும் இந்த லீகசி தான் நீங்கள் வந்து இந்தியாக்காக விட்டுட்டு போக போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மவுண்ட் பேட்டன் பிரபுட்ட கேட்குறாரு இந்த டைமில் வந்து மவுண்ட் பேட்டன் கூட ரொம்ப க்ளோஸ் அசோசியேட்டாக இருந்தது விபி மேனன் விபி மேனன் அவர்கள் தான் வந்து மவுண்ட் பேட்டனுக்கு பொலிட்டிக்கல் அட்வைஸராக அந்த டைமில் இருக்கார் ஸோ விபி மேனன்ட்ட வந்து மவுண்ட் பேட்டன் சஜஷன் கேட்குறாரு என்ன பண்ணலாம் அப்படின்றது ஐடியா கேட்குறாரு ஸோ விபி மேனன் சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒவ்வொரு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் இருக்கிற பிரின்ஸ்லி ரூலர்ஸை வந்து பாருங்கள் அவங்கள பார்த்து வந்து நேரில் வந்து விஷயத்தை சொல்லுங்கள் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு சமஸ்தானத்தை ஒன்றிணைக்கிறத பொறுத்தவரைக்கும் நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் அவரோட பங்கு பற்றி மட்டும்தான் பேசுவோம் அவர் மட்டும்தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருவார் இந்தியாவோட இரும்பு மனிதர் அப்படின்னே வந்து இதனால் நம்ம அவர் அழைக்கிறோம் பட் அதை விட வந்து மூணு பர்சன்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்காங்க அவங்க யார் பார்த்தோன்னா லார்ட் மவுண்ட் பேட்டன் விபி மேனன் அண்ட் ஜவஹர்லால் நேரு லார்ட் மவுண்ட் பேட்டன் வந்து அந்த டைமில் வந்து நமக்கு வைஸ்ராயாக இருந்தார் விபி மேனன் வந்து லார்ட் மவுண்ட் பேட்டனுக்கு பொலிட்டிக்கல் அட்வைசராக இருந்தாங்க ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க வல்லபாய் பட்டேல் வந்து அப்போ வந்து ஹோம் மினிஸ்டராக இருந்தாங்க ஸோ இவங்க நாலு பேர்த்தோட பங்குணிப்பு வந்து நமக்கு வந்து இந்தியா அப்படின்னு ஒரு கண்ட்ரி வந்து உருவாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சமஸ்தானங்கள்ட்ட மூணு வகையான ஆப்ஷன்ஸ் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுக்குது ஒன்றா இந்தியா கூட ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லாட்டி பாகிஸ்தான் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இண்டிபெண்ட்டாக இருந்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாலும் அதில் வந்து யாருக்கு வந்து பெருசாக உடன்பாடு இல்லை லார்ட் மவுண்ட் படன்க்கே வந்து அதில் உடன்பாடு இல்லை அதனால தான் விபி மேனோட அட்வைஸ் படி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் இருக்கிற ரூலர்ஸ் எல்லாம் அவர் மீட் பண்ணுறாரு மீட் பண்ணி வந்து அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாரு அவர் என்ன சொல்கிறாருனா ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா இன்டெக்ரேஷன் அப்படிங்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசசன் அப்படின்னு ஒன்று சைன் பண்ணும் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசஸனை பொறுத்த மூணே மூணு பவர் மட்டும் தான் வந்து நம்ம இந்தியாவுக்கு கொடுக்க போகிறோம் இல்லை பாகிஸ்தானுக்கு கொடுக்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தோன்னா டிஃபென்ஸ் கம்யூனிகேஷன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இந்த மூணு மட்டும் தான் நீங்கள் சரண்டர் பண்ண போகிறீங்க மற்றது எல்லாமே வந்து உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ மவுண்ட் பேட்டனோட அட்வைஸ் கேட்ட நிறைய அரசர்கள் வந்து இந்தியா கூட ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து விரும்புகிறாங்க ஏன்னா வந்து டிஃபென்ஸ் பாதுகாப்பு வந்து இந்தியாவே கொடுத்துருது கம்யூனிகேஷனை வந்து இந்தியாவே பார்த்துப்பாங்க எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவு தொடர்பு வந்து அவங்களே வந்து மெயின்டைன் பண்ணிப்பாங்க ஸோ நமக்கு பாதுகாப்பு தான் நம்ம நிம்மதியை வந்து ஆட்சி பண்ணலாம் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க ஸோ நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் நிறையா ஸ்டேட்ஸை ஜாயின் பண்ணாலும் ஒரு ஆறு ஸ்டேட்ஸ் வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறாங்க ஒரு மூணு ஸ்டேட்ஸ் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அவங்க யாருன்னு பார்த்தோம்னா ட்ரவாங்கூர் போபால் அண்ட் ஜோத்பூர் இது மூணுமே வந்து ரெண்டு கூடமே ஜாயின் பண்ணலை இந்தியா கூட ஜாயின் பண்ண மாட்டோம் பாகிஸ்தான் கூட ஜாயின் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜுடாகத் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹைதராபாத் இவங்க மூணு பேர் வந்து நாங்கள் இண்டிபெண்ட்டாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவங்களை எப்படி வந்து இந்தியா கூட இணைச்சாங்க அப்படிங்கிறதான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி ஃபஸ்ட்டு பார்க்குறது ட்ரவாங்கூர் ட்ரவாங்கூர் அப்படிங்கிறது வந்து இந்த சமஸ்தானம் என்டையர் கேரளாவும் சம் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இதில் வந்து கவர் ஆகும் இதனுடைய என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே மொனோசைட் சாண்ட் அப்படிங்கிற சேண்ட் வந்து இங்கே கடற்கரையில் அதிகப்படியாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தோன்னா மேரிடைம் ட்ரேடு இங்கே வந்து கடற்கரையை ஒட்டியிருக்கிறனால ட்ரேடுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் அதுக்கு பார்த்தோன்னா எங்களோட லிட்ரஸி அதிகப்படியான படித்த மக்கள் வந்து இங்கே இருந்தாங்க ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ப்ளேஸ் த ட்ரவாங்கூர் சமஸ்தானம் அப்படிங்கிறது இங்கே வந்து திவானா ஆட்சி பொறுப்பில் இருந்தது பார்த்தோம்னா வந்து சிபி ராமசாமி ஐயர் அப்படிங்கிற தான் வந்து எங்கள் ஆட்சியில் இருக்கார் அவர் என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இந்தியா கூட சேர மாட்டோம் நாங்கள் இண்டிபெண்ட்டாகவே இருந்துக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஸோ சிபி ராமசாமி ஐயர் வந்து இந்தியா கூட சேர மறுத்துறாரு இங்கே என்ன இங்கே இருக்கிற மக்களுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து ஆங்கிலேய ஆட்சியும் பிடிக்கல இவரோட ஆட்சியும் பிடிக்கல இவங்க ஆட்சியிலேருந்து வெளியே வரணும் ஒரு டெமோக்ரஸி கீழே தான் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க விரும்புகிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்களோட ரூல் வந்து அவ்வளோ ஆட்டோக்ராட்டிக்காக இருக்குது மக்கள் நலன் மேலே வந்து அவங்களுக்கு அக்கறை இல்லை ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கிறாங்க ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து பிரிட்டிஷோட சப்போர்ட் இருக்குது ஸோ வேறு எந்த நாடுமே வந்து இவங்க மேலே வந்து போர் தொடுத்து வர மாட்டாங்க அவங்களோட ஃபுல் ஃப்ளஜட் சப்போர்ட் இருக்குது ஸோ ஸோ நம்ம தைரியமாக இருக்கலாம் மக்களை பற்றி வந்து கவலைப்பட வேண்டியது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டோக்ராட்டிக் ரூல் தான் வந்து இவங்க நடத்திட்டு இருக்காங்க ஸோ கேரளா சோசியலிஸ்டிக் பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி இருக்குது அந்த பார்ட்டியை சேர்ந்த ஒரு மக்கள் வந்து இவரை சிபி ராமசாமி ஐயர் அவர் வந்து கொள்கிறக்காக வந்து ட்ரை பண்ணுறாங்க இந்தியா கூட சேராததுனால ஸோ அதில் ஒரு பயந்தவர் வந்து இந்தியா கூட சா ஜாயின் பண்ணிக்கிறதுக்கான அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் பண்ணுறாரு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஜோத்பூர் ஜோத்பூரில் வந்து ஹிந்து மெஜாரிட்டி பாப்புலேஷன் தான் இங்கே இருக்காங்க இங்கே ரூல் பண்ணுற அரசர் வந்து ஒரு ஹிந்து தான் ஹன்வன் சிங் அப்படிங்கிறவர் இவர் என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ஷியலாக வந்து பாகிஸ்தானு கூட டீல் பேசுகிறாரு பாகிஸ்தானில் ஜின்ன என்ன சொல்கிறாரு வந்து ஒரு பிளாங்க் சீட்டை கொடுத்துட்டு என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கோங்க எல்லாமே செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு பட் கடைசியில் வந்து அவங்களுக்குள்ள டீல் பேசி ஒத்து வராதனால மவுண்ட் பேட்டனோட அட்வைஸ் படி வந்து அவங்க வந்து இந்தியாவே ஜாயின் பண்ணிக்கிறாங்க அடுத்தது போபாலில் கவர்னராக இருக்கிறவர் வந்து ஹமிதுல்லா கான் இவர் வந்து ஒரு முஸ்லீம் ஆனால் வந்து இங்கே வந்து ஹிந்து மெஜாரிட்டி பாப்புலேஷன் தான் வந்து இருக்காங்க அமதுல்லா கான் வந்து மவுண்ட் பேட்டன் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுனால மவுண்ட் பேட்டன் வந்து அட்வைஸ் பண்ணிட்டார் இப்போ வந்து நீங்கள் த்ரீ சப்ஜெக்ட்ஸ் தான் சரண்டர் பண்ண போகிறீங்க டிஃபென்ஸ் வந்து இந்தியாவே ப்ரொவைட் பண்ணுவாங்க சுற்றி வர இந்தியாவோட டெரிட்டரிஸ் இருந்துனால் வந்து நீங்கள் உங்களை எப்படி பாதுகாத்துக்கு போகிறீங்க சம்னு பெட்டர் வந்து நீங்கள் சரண்டர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அவரோட அட்வைஸ் படி போபால் வந்து இந்தியா கூட ஜாயின் ஆகிக்கிறாங்க அடுத்தது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா கூட சேர மறுத்த மூணு சமஸ்தானங்கள் பார்த்தோன்னா ஜுனாகத் ஹைதராபாத் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸோ ஃபஸ்ட்டு ஜுனாகத் பார்க்கலாம் ஜுனாகத் அப்படிங்கிறது ஹிந்து மெஜாரிட்டி பாப்புலேஷன் ஹிந்துக்கள் தான் அங்கே அதிகமாக இருக்காங்க ஆனால் வந்து ரூல் பண்ணது வந்து முஸ்லீம் ரூலர் அவர் பேர் பார்த்தோம்னா மகபத் கான் ஸோ நம்மளோட பிரியாம்பி சொல்லியிருக்கிற மாதிரி இந்தியா செக்யூலி ஸ்டேட் அப்படிங்கிறது இதில் பார்த்தாலே நமக்கு தெரியும் ஹிந்து மெஜாரிட்டி பாப்புலேஷன் இருக்கிறத முஸ்லீம் ரூல் பண்ணியிருக்காங்க முஸ்லீம் மெஜாரிட்டி பாப்புலேஷன் இருக்கிற ஏரியாவை வந்து ஹிந்து ரூல் பண்ணியிருக்காங்க ஸோ இதான் வந்து ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் அப்படின்னே சொல்லலாம் நம்மளோட செக்யுலரிசம்க்கு மகபக் கான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா வேகண்ட்டாக செலவு பண்ணுவார் மக்களோட நலனை பற்றி அவருக்கு அக்கறை இல்லை இவருக்கு என்ன ஒரு பெக்கியுலியர் கேரக்டர் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் நாய்கள் வந்து இவர் வளர்த்துறாரு அவருக்கு பிடிச்ச டாக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறது அதுக்கு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எக்கசக்கமாக மக்களோட வரிப்பணத்தை வந்து இப்படி வெட்டியாக செலவு பண்ணுறாரு கிட்டத்தட்ட அவருக்கு ஃபேவரட்டான ரெண்டு டாக்ஸுக்கு மேரேஜ் பண்ணால் த்ரீ லேக்ஸ் என்னமோ செலவு பண்ணி அந்த காலத்துலேயே ஸோ அவர் இப்படி இருக்கிறப்போ வந்து அந்த மொத்தமாக வந்து ஜுனாகத் யாரோட கண்ட்ரோல் இருக்குன்னு பார்த்தோம்னா சானவாஸ் பூட்டோ அங்கே திவானா வேலை செஞ்சுட்டு இருக்காரு அவர் தான் வந்து சானவாஸ் பூட்டோ அவர் கண்ட்ரோல் தான் இருக்கு அவருடைய டிசிஷன் தான் வந்து செல்லும் அது மாதிரி சானவாஸ் பூட்டோ யாருன்னு பார்த்தோம்னா ஜூலிஃபர் ஜுலிஃபர் அலி பூட்டோ அதாவது பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தாரு அவரோட ஃபாதர் தான் சானவாஸ் பூட்டோ ஸோ சானவாஸ் பூட்டோ என்ன பிளான் பண்ணுறாருனா வந்து பாகிஸ்தான் கூட ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பிளான் பண்ணுறாரு ஃபிஃப்டீன் ஆகஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல பாகிஸ்தான் கூட ஜாயின் பண்ணுறோம் அப்படிங்கிற வந்து ப்ரொபோசல் வந்து பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சிட்டாங்க ஜினாகை பார்த்தோம் அப்படின்னா ஜுனாகத் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது ஏன்னா வந்து அங்கே ஹிந்து பாப்புலேஷன் தான் அதிகம் பட் இருந்தாலுமே வந்து இந்த ப்ரப்போசலை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு பாகிஸ்தோடன் கூட சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஸோ இமீடியேட்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து ஃபியூயல் கோல்லாம் வந்து ஜுனாகத்துக்கு சப்ளை பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறாங்க மாதிரி இங்கே லோக்கல் பீப்புளில் வந்து ஒரே சண்டை அது மாதிரி ப்ராப்ளம் போயிட்டுருக்கு ஸோ ரொம்ப வந்து க கட்டுக்கடங்காத நிலமையில் வந்து ஜுனாகத் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக போயிட்டுருக்கு அப்போ வந்து சானவாஸ் பூட்டை வந்து பாகிஸ்தான்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு ஏன்னா அவங்க கூட தான் நான் அக்ஸன் பண்ணியிருக்கோம் அவங்ககிட்ட தான் கேட்டாகணும் அப்போ என்னென்ன வந்து பாகிஸ்தான் அதை வந்து கண்டுக்கவே இல்லை ஸோ ரிவோல்ட் வந்து நடந்துகிட்டே இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வேறு ஆப்ஷனே இல்லை சானவாஸ் பூட்டை வந்து இந்தியா கூட இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசிஷன் பண்ணிடுறாங்க ஜான்வரி நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் இங்க பிளப்பி சைடு கூட நடத்துறாங்க மக்களுக்கு வந்து இந்தியா கூட ஜாயின் பண்ணுறதா விருப்பம் ஸோ இந்தியா கூட ஜாயின் ஆயிடுச்சு ஜுனகத் அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஹைதராபாத் நெக்ஸ்ட்டு ஹைதராபாத் ஹைதராபாத்தோட ரூலர் வந்து ஒரு முஸ்லீம் அவர் பேர் பார்த்தோன்னா நிசாம் மீர் அலி உஸ்மான் உஸ்மான் வந்து ஒரு கம்யூனல் லீடர் அதாவது முக்கியமான அரசு பதவிகள் எல்லாமே வந்து முஸ்லீம்ஸ்க்கு தான் வழங்குவார் எல்லா இடத்துலையுமே முஸ்லீம்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் பதவிகளில் இல்லை படிப்பில் எல்லாத்தையுமே வந்து முஸ்லீம்ஸ்க்கு தான் முன்னேறிமை கொடுக்குறாரு பட் இங்கே பாப்புலேஷன் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவீதம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹிந்துஸ் தான் இருந்திருக்காங்க இவர் வந்து அந்த காலத்தில் வந்து மிக மிக பணக்காரர் கோலீஸ்வரராக இருந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா வந்து ஹைதராபாத் வந்து ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் ஏரியா ஸோ இவர் வந்து ஒரு ஓன் ஆர்மி அவரோட சொந்தமாக ஒரு ஆர்மி நடத்துகிறாரு அந்த ஆர்மிக்கு பேர் பார்த்தோம்னா ரசாகாஸ் ரசாகாஸ்க்கு தலைமை தாங்குறவர் வந்து காசிம் ரிஸ்வி காசிம் ரிஸ்வி தான் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசஸ்ஸன் ஜாயின் பண்ணுறதுக்கான எல்லா கான்வர்சேஷன்லேயுமே வந்து அவர் தான் கலந்துக்கிறாரு இன்ஃபேக்ட் பார்த்தோன்னா வந்து அவர் தான் வந்து ரொம்ப ரெசிஸ்டண்ட்டாக இருக்கார் இந்தியா கூட ஜாயின் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து நமக்கு வந்து ஹைதராபாத் ரொம்ப முக்கியம் நேரு வந்து அதான் ஃபீல் பண்ணுறாரு நம்ம வந்து லிம்ப் இல்லாமல் கூட வாழலாம் ஆனால் மெட்டிரியோ ஃபில்லாமல் வாழ முடியாது அப்படின்லாம் வந்து ஹைதராபாட்டுக்காக சொல்கிறாரு ஸோ வந்து ஒரு ரிச்சான ஏரியா ரிச்சான ஆள் வந்து ஆட்சி பண்ணிட்டுருக்காரு கண்டிப்பாக வந்து இந்தியா கூட சேரணும் அப்படின்னு வந்து ஒரு நினைக்கவே மாட்டார் ஸோ நம்மளோட டாக்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நேரு பட்டேல் எல்லாமே வந்து டிசைட் பண்ணிட்டாங்க லார்ட் மவுண்ட் பேட்டனை பொறுத்தவரையும் பார்த்தோன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசஷன் அப்படிங்கிறது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து மனப்பூர்வமாக பீஸ்ஃபுல்லான முறையில் தான் வந்து சைன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஸோ ஜூன் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் வந்து அவர் இந்தியாவிலேருந்து வெளில போயிட்டார் அதாவது பிரிட்டனுக்கு போயிட்டார் ஸோ இந்த பீரியட் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு வந்து நேருவும் பட்டேலும் ஃபீல் பண்ணுறாங்க ஃபீல் பண்ணிட்டு ஆப்ரேஷன் கேட்டர் அதாவது ஆப்ரேஷன் போலோன்னு இதை சொல்லுவோம் அதை லான்ச் பண்ணுறாங்க ஸோ அண்டர் மிலிட்ரி இன்ஃப்ளூயன்ஸில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசஷன் சைன் ஆகுது ஸோ ஒரு ஃபைவ் டேஸ்க்கு வந்து வார் நடக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து மீர் உஸ்மான் அலியே வந்து ஹைதராபாட்க்கு கவர்னராக நியமிக்கிறாங்க இந்தியா கூட வந்து ஹைதராபாத் ஜாயின் ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் நமக்கு எப்போவுமே ஆல்வேஸ் ஏ போன் ஆஃப் கண்டென்ஷன் அப்படின்னே சொல்லலாம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ரூலர் வந்து ஹிந்து ரூலர் மகாராஜா ஹரிசிங் தான் இங்கே ரூல் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் பாப்புலேஷன் பார்த்தோன்னா வந்து மெஜாரிட்டி முஸ்லீம்ஸ் தான் இருக்காங்க இவருமே எப்படி ஒரு ரூலர் பார்த்தோன்னா வந்து ஒரு கம்யூனல் லீடராக தான் இருக்கார் ஸோ ஹிந்துஸ்க்கு தான் அந்த டோக்ராஸை சேர்ந்தவங்க ஹிந்து அவங்களுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாரு முஸ்லீம்ஸ்க்கான முக்கியத்துவம் இங்கே கொடுக்கல ஸோ ஒரு கம்யூனல் லீடராக ஆட்சி பண்ணினாங்கனாலே வந்து அங்கே கண்டிப்பாக வந்து பிரச்சனை வரும் ஏன்னா முஸ்லீம்ஸ்க்கு எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூல் பிடிக்கல அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக வந்து சேக் அப்துல்லா ஷேக் அப்துல்லா வந்து கிட்டத்தட்ட வந்து சொல்லிடுறாரு நீங்கள் தயவு செஞ்சு பதவி விலகுங்க அப்படின்னே வந்து நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் வந்து சொல்லிடுவார் ஸோ அதனாலேயே வந்து அவர் செடிசன் வந்து அவர் கைது பண்ணி வந்து உள்ளே வச்சுருப்பாங்க ஏன்னா இவரோட ஆட்சியில் வந்து முஸ்லீம்ஸ்க்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கல ஒரு எலைட்டான பொசிஷன்ஸில் எல்லாமே வந்து டோக்ராஸ் அவங்க தான் வந்து இருக்காங்க ஸோ இவரோட ஆட்சி வேண்டாம் அப்படிங்கிற நினைக்கிறாரு ஒரு டெமோக்ராட்டிக் ரூல் வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஸோ ஷேக் அப்துல்லா வந்து ஜவஹர்லால் நேருடன் ரொம்ப 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 க்ளோஸ் ஃப்ரெண்டு இவர் பார்த்தோம் அப்படின்னா வந்து அலிகார்க் முஸ்லீம் யூனிவர்சிட்டியில் தன்னோட டிகிரி முடிக்கிறாரு பட் டிகிரி முடிச்சுட்டு வந்தாலுமே வந்து அவருக்கு எந்த வேலையுமே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கிடைக்கல ஸோ அதனாலேயே கொஞ்சம் விரக்தி ஆளாகிறார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நைன்டீன் தேர்ட்டி டூவில் தான் வந்து இவர் ஆல் இந்தியா ஜம்மு அண்ட் காஷ்மீர் முஸ்லீம் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு பட் முஸ்லீம் கான்ஃபரன்ஸ்னு இவர் ஸ்டார்ட் பண்ணாலும் இவர் வந்து ஒரு செக்யூலியர் பர்சன் தான் முஸ்லீம் அப்படிங்கிறத தாண்டி இந்து முஸ்லீம் யூனிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறத அவரோட நோக்கம் ஸோ அதை வந்து எப்படி ரீனேம் பண்ணுறாருனா நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு வந்து ரீனேம் பண்ணுறாரு அடுத்தது பார்த்தோன்னா பூஞ்ச் அப்படிங்கிற ஒரு பகுதி அங்கே வந்து முஸ்லீம்ஸ் வந்து பேஸ்டோரேட்ஸாக இருப்பாங்க அதாவது இந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்க அவங்க மேலேலாம் வந்து வரியை வந்து விதிக்கிறாங்க ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப கடுப்பாகுது அவங்களும் வந்து மகாராஜா எதிராக வந்து வேலை செய்யணும் ஸோ அவரை வந்து பதவியிலேருந்து தூக்கணும் அப்படிங்கிற இடத்துல அவங்களும் இருக்காங்க ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர்னாலே வந்து அடுத்த எதிரி பார்த்தோன்னா பாகிஸ்தான் தான் பாகிஸ்தான் பொறுத்தவரையில் என்ன பிரச்சனைனா வந்து ஸ்டாண்ட் ஸ்டில் அக்ரிமெண்ட்னு ஒரு அக்ரிமெண்ட் அதாவது ஒன் இயருக்கு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஸ்டேட்டஸ் கியூவில் மெயின்டைன் பண்ணணும் என்ன ஸ்டேஜில் இருக்கோ அதே மாதிரியே தான் ஸோ ரிமைன்ஸ் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் இதை வந்து பாகிஸ்தான் வந்து சைன் பண்ணிடுறாங்க பட் இந்தியா கூட ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டாண்ட் ஸ்டில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணல ஸோ அதுவே வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு ஃபியர் இந்தியா சைன் பண்ணலையே நம்ம வந்து பண்ணிட்டோமே அப்படிங்கிறது ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த ஆதிவாசிங்களை அவங்களோட இன்வென்ஷன் வந்து கட்டவிழ்த்து விடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ டுவெண்ட்டி டூ அக்டோபர் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வந்து பாகிஸ்தான் வந்து அந்த ஸ்டாண்ட் ஸ்டீல் அக்ரிமெண்ட்டையும் ப்ரேக் பண்ணிடுறாங்க ட்ரைப்ஸ் வந்து இந்தியாக்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க முசாஃபராபாட்டை ஆக்குபை பண்ணுறாங்க அதுக்கடுத்து வந்து உரிக்கு வராங்க உரிய அட்டாக் பண்ணுறாங்க அதுக்கடுத்து ஒரு முக்கியமான பிளேஸ் பார்த்தோம்னா வந்து மகுதா மகத்தாவில் வந்து அங்கே வந்து ஒரு பவர் ஸ்டேஷன் இருக்குது அதை வந்து அடித்து சுக்குநூறாக்குறாங்க ஏன்னா அங்கேருந்தால் வந்து ஸ்ரீநகருக்கு வந்து பவர் சப்ளை கொடுக்கும் ஸோ அந்த ப்ளேஸ் வந்து அடித்து சுக்குநூறாக்கிறாங்க ஸோ பவர் ஸ்டேஷனும் அவங்க வந்து ஸ்பாயில் ஆயிடுது ஸோ அங்கேருந்து வந்து பாராமுல்லாவுக்கு போகிறாங்க பேராமுல்லாவுக்கு போனோன்னே அவங்களோட எண்ணம் என்ன ஆகுதுன்னா டிவியேட் ஆகிடுச்சு ஸோ பாராமூல்லாலேருந்து ஸ்ரீநகருக்கு ரெண்டு கிலோமீட்டர் தான் ஸ்ரீநகரை கேப்ச்சர் பண்ணிட்டால் போதும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இவங்க கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடலாம் பட் அவங்க வந்து டிவியேட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அங்கே இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாம் அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே சூறையாடுறாங்க கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற முஸ்லீம் விமன்ஸை இவங்களே வந்து ரேப் பண்ணுறாங்க ஸோ இது மாதிரி போயிட்டு இருக்கப்போ என்னன்னா மகாராஜா ஹரிசிங் வந்து இந்தியாவோட ஹெல்ப்பை வந்து கேட்குறாரு ஸோ இந்தியா வந்து ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிட்டாங்க நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசஸ் சைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் அடுத்த செகண்ட் வந்து ட்ரூப்ஸ் அனுப்புறோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு ஸோ மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் டுவெண்ட்டி சிக்ஸ் அக்டோபர் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வந்து மகாராஜா ஹரிசிங் இன்ஸ்ட்ரூமென்ட் ஆஃப் அக்ஸஷனை சைன் பண்ணுறாரு ட்ரைபல் இன்வென்ஷனுக்கு அஃபிஷியல் நேம் ஆப்ரேஷன் குல்மார்க் ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் சைன் பண்ணோன்னே அடுத்தது என்ன வேலை அப்படின்னா பிரைம் மினிஸ்டரை தேர்ந்தெடுக்கணும் அதாவது அங்கே சீஃப் மினிஸ்டர்னு சொல்ல மாட்டோம் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லுவோம் ஸோ ஷேக் அப்துல்லா வந்து அங்கே ப்ரைம் மினிஸ்டராக வந்து பதவி ஏற்றுக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பெல்லைக்கனே மறக்காம க்ளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோ அப்டேட்ஸ் கிடைக்கும் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்